பொள்ளாச்சியில் துணிக்கடை அதிபரை உல்லாசத்திற்கு அழைத்து பணம் மற்றும் நகையை கொள்ளடித்த நடன அடையை உள்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் போலீசார் பச்சைக்கிளி முத்துச்சாரம் படத்தில் சரத்குமாரை காதல் வலையில் விழுத்தி நண்பர்களுடன் சேர்ந்து ஜோதிகா மிரட்டி பணம் பிடுங்குவது போல ஒரு சம்பவம் தான் கோவையில் நடைபெற்றிருக்கிறது துணிக்கடை அதிபரை உல்லாசத்துக்கு அழைத்து ஒரு கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது கோவை ராஜவீதியை சேர்ந்தவர் தான் வினோத்குமார் அதே பகுதியில் துணிக்கடை வடைத்து நடத்தி வருகிறார் அவருக்கு திருப்பூரை சேர்ந்த நடன அழகியான சுதா என்பவர் ஃபோன் மூலம் கடந்த ஆண்டு அறிமுகமாகியுள்ளார் வினோத்குமாருடன் தொடர்பில் ஃபோனில் பேசி வந்த சுதா ஒரு கட்டத்தில் அவருக்கு உல்லாச அழைப்பும் எடுத்துள்ளார் அந்த நடன அழகியின் பேச்சில் மயங்கிய வினோத்குமாரும் அவரை அழைப்புக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை சிறப்பாக வரவேற்கலாம் என்று கூறி டிசம்பர் முப்பத்தோராம் தேதி ஆனமலைக்கு செல்லலாம் என்று கூறியுள்ளார் இதையடுத்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வினோத்குமார் தனது சொகுசு காரில் சுதாவை அழைத்துக் கொண்டு பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பூவலந்தம் பருதி என்ற இடத்திற்கு சென்றுள்ளார் அங்குள்ள ஆறுமுகம் என்பவரது தோட்டத்திற்கு சென்று இருவரும் தனிமையிலும் இருந்துள்ளனர் அப்போது திடீரென ஐந்து பேர் கொண்ட கும்பல் தோட்டத்து வீட்டிற்குள் புகுந்துள்ளது தொழிலதிபரான வினோத் குமாரை தாக்கி அவரிடம் இருந்த ஐந்து சவரன் நகை ஏடிஎம் கார்டு மற்றும் அவரது சொகுசு காரை அந்த கும்பலும் பறித்துள்ளது மேலும் தொழிலதிபரின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இருபத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளனர் பின்னர் வினோத்குமாரையும் சுதாவையும் அவரது காரிலேயே கொண்டு அந்த கும்பல் கேரளா சென்று விட்டனர் புத்தாண்டு அன்று பொள்ளாச்சி அம்பராம்பாளையத்தில் வினோத்குமாரை மீண்டும் அந்த கும்பல் இறக்கிவிட்டுள்ளது சுதாவையும் இறக்கிவிடுமாறு கூறிய போதுதான் வினோத்குமாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது சுதாவும் கடத்தல் நபர்களும் ஒரே கும்பல்தான் என்றும் தன்னை ஏமாற்றி பணம் பிடுங்குவதற்காகவே உல்லாச அழைப்பு விடுத்து சிக்க வைத்து பொள்ளாச்சி கலைத்து சென்றதும் தெரிய வந்தது பணம் நகை போனால் பரவாயில்லை காரையாவது திருப்பி தாருங்கள் சுதாவிடம் வினோத்குமார் கேட்டுள்ளார் காரை தர மறுத்த சுதா தன்னுடைய நண்பர்கள் மூலம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இல்லையென்றால் தன்னுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்றும் அவர் மிரட்டியதாக தெரிகிறது இதையடுத்து பயந்து போன வினோத்குமார் பொள்ளாச்சியை அடுத்த ஆலியனூர் காவல் நிலையத்தில் இருபது நாட்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை புகார் கொடுத்துள்ளார் போலீசாரின் அறிவுரைப்படி பணத்தை தருவதாக நம்ப வைத்து அந்த கும்பலை தமிழக கேரளா எல்லை பகுதியான மீனாட்சிபுரம் பகுதிக்கு வினோத்குமாரும் வரவழைத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த ஆனைமலை போலீசார் கடத்தல் கும்பலின் தலைவரான கேரளா மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை கேரளாவை சேர்ந்த சதீஷ் மற்றும் கமல் அஜய் ஆகியோரை மடக்கி பிடித்தனர் மேலும் அவர்களுடன் இருந்த திருப்பூரை சேர்ந்த நடனழியான சுதாவையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரு நட்சத்திர விடுதியில் நடனம் ஆடும் நடனடைய சுதாவை வைத்து செந்தில்குமார் இந்த மோசடியை அரங்கேற்றி வந்துள்ளார் அதன்படி வசதி படைத்தியவர்களை குறிவைத்து அவர்களின் செல்போன் எண்ணை எடுத்து சுதா மூலம் பாலியல் வலை வீசுவார்கள் அதில் சிக்குபவர்களை அழைத்துச் சென்று தங்களுக்கு தெரிந்த ரிசர்ட் வீடுகளில் உல்லாசமாக இருக்க ஏற்பாடும் செய்வார்கள் அப்போது அங்கு புகுந்து மிரட்டி பணம் நகைகளை கொள்ளையடிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஐந்து பேரையும் கைது செய்த அலி அலியார் போலீசார் பொள்ளாச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பிரசாந்தையும் போலீசார் தேடி வருகிறார்கள் தமிழக கேரளா கர்நாடகாவில் வசிப்ப வசிப்ப வசதி படைத்த பலரிடம் இந்த கும்பல் கைவரிசை காட்டியிருக்க வாய்ப்புள்ளதாகவும் கைதானூர்களை காவலில் எடுத்து விசாரித்தால் இன்னும் எத்தனை பேரை இந்த கும்பல் ஏமாற்றியது என்பதும் வெளிச்சத்துக்கு வரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி